ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேலின் புத்தகம் 37 அதிகாரம் 1-3 வசனங்கள். தி புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 37 வெர்சஸ் 1-3. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், அதை அறிவீர் என்றேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, வார்த்தை எங்களுக்கு மன்னாவாக கொடுத்து எங்களை ஆவியிலே உயிர்ப்பிக்கும் எங்கள் வல்லமையின் தேவனே, இந்த மாலை வேளையிலும் ஆராதித்தோம், துதித்தோம், நன்றி செலுத்தினோம், சாட்சிகளை கொடுத்தோம். இப்பொழுது உம்முடைய பரிசுத்த மன்னாவுக்காக, உம்முடைய பரலோக வார்த்தைக்காக ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியை சுற்றி நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட, எங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட, உமக்காக நாங்கள் வைராக்கியம் கொண்டு சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை கர்த்தர் நீர் குணமாக்குவீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் கிருபைக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே. இந்த மாலை நேர தியானத்தை ஒரு கேள்விக்குறியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், தீர்க்கன் எசேக்கியேல் இடத்திலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது ஒரு பயங்கரமான தரிசனம். அந்த தரிசனத்திலே அவன் ஆவிக்குள்ளாகி ஆண்டவருடைய கரம் அவன் மேல் அமர்ந்து அவனை வழி நடத்தி கொண்டு போகிறது. அங்கே ஒரு பள்ளத்தாக்கின் மத்தியிலே அவனை கொண்டு செல்கிறார். அந்த பள்ளத்தாக்கு பச்சை பசேல் என்று மலை அடிவாரத்தில் இருக்க வேண்டிய பள்ளத்தாக்கு எலும்புகளினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக காணப்படுகிறது. அதை சுற்றிலும் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி அவனை கொண்டு போய் கர்த்தர் அவனிடத்தில் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அங்கே பயங்கரமான திரளான எலும்புகள் சிதறி கிடக்கிறது. மரணத்தை குறிக்கக்கூடிய எலும்புகள், பாவத்தையும் சாபத்தையும் குறிக்கக்கூடிய எலும்புகள், வெறுமையை குறிக்கக்கூடிய எலும்புகள், நம்பிக்கையற்ற தன்மையை குறிக்கக்கூடிய எலும்புகள். அவைகளின் மத்தியிலே கர்த்தர் அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த மாலை நேரத்தில் நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி, நம்மை சோதனைக்கு, நம் பிரச்சனைகளுக்குள், நம்முடைய வெறுமையான வாழ்க்கைக்கு மத்தியிலே ஒருவேளை நாம் கடந்து சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதற்கு தீர்க்கன் மிக தெளிவாக பதில் சொல்கிறான், கர்த்தாவே, அதை நீர் அறிவீர் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக இதனுடைய பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அந்த கான்டெக்ஸ்டை நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியோடு ஒப்பிட்டு விட்டு தொடர்ந்து நான் அந்த செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலினுடைய ஒரு அருமையான தீர்க்கதரிசியான எசேக்கியேல் மூலமாக தேவன் உரைத்த வல்லமையான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது எசேக்கியேல் பாபிலோனிய தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறான். எசேக்கியேலுடைய பின்னணியை பார்க்கும்போது அவன் ஒரு அந்த ஆசாரிய குலத்திலே பிறந்தவன். அவனுடைய தகப்பனும் ஒரு ஆசாரியன். இவன் எருசலேமிலே இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரத்திலே தேவ ஜனங்கள் மத்தியிலே ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டியவன். இன்றைக்கு தேவ ஜனங்கள் சிறையிருப்பிலே இருக்கக்கூடிய பாபிலோனிலே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதனுடைய பின்னணி இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவருக்கு பாத்திரமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் இவர்களை குறித்து சொல்லும்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி
பல அற்புத அடையாளங்களை செய்து வழி நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், காணியாட்சிக்கும் சுதந்திரவாதிகளான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். He gave them a choice. அவர்களிடத்தில் ஒரு தேர்ந்தெடுப்பை கொடுத்தார். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவே உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு. ஆனால் அவர்கள் பரிதாபமாக ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். நித்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அவர்கள் விக்கிரக ஆராதனையை தெரிந்து கொண்டார்கள். வசன குறிப்புகளுக்கு நாம் வருவோம். இதன் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சாபத்தை கட்டளையிட்டார். நீங்கள் கல்தேயருடைய சிறையிருப்புக்கு உட்படப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து, இந்த சம்பவம் நடக்கும்போது எருசலேம் ஒன்றுமில்லாமல் அவமாக்கப்பட்டு அது முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எருசலேமில் அப்பொழுது புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு எருசலேமுடைய மீட்புக்காக அழுது கொண்டிருக்கக்கூடிய எரேமியா தீர்க்கன் அங்கே இருக்கிறான். பாபிலோனிலோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் மரித்ததன் பின்பதாக அந்த நான்கில் ஒரு பகுதி மாத்திரமே அவர்கள் உயிரோடு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு விலங்குகள் இடப்பட்டு பயங்கர ஒடுக்குதலுக்கு ஆளாகி கல்தேய ராஜாவினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையை சித்தரிக்கும் போதுதான் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலும் கூட ஒரு ஆசாரிய ஊழியத்தை வைத்திருந்தார். சிறையிருப்பிலும் கூட காவலிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போய் நீ ஒரு வசனத்தை சொல் என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பாபிலோனிய சிறையிருப்பினுடைய பின்னணியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது எப்ப நடந்துச்சு? அது யூதாவினுடைய அந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்தோம். இது எரேமியா தீர்க்கதரிசியினால் 70 வருடங்கள் சிறையிருப்புக்குள் ஆளாவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 15 வசனத்திலிருந்து படிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எப்ப இந்த காரியத்தை தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், 400 வருட சிறையிருப்பு கழிந்து எகிப்தின் பாவத்திலிருந்து எகிப்தின் மரணத்திலிருந்து எகிப்தினுடைய பிடிகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானானை சுதந்திரித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தெரிந்தெடுப்பை கொடுக்கிறார். He gave them a choice between life and death. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு தெரிந்தெடுப்பை கொடுக்கும்போது இந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். இப்போ வாசிங்க இன்னொரு வசனம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நமக்கு தெரியும். அந்த பாவமானது மரணத்தை நமக்கு பிறப்பிவிக்கும் என்று சொல்லியும் 2 Samuel 36:15-17 வசனங்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவர் ஆனபடியால் அவர்களிடத்திற்கு தமது ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவர்களுடைய ஜனங்கள் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று.
அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் தன்னுடைய உக்கிரத்திலே விரோதிகளாகிய கல்தேய ராஜாவினிடத்திலே சிறையிருப்புக்கு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதான் பாபிலோனிய சிறையிருப்பு, இட்ஸ் செகண்ட் கேப்டிவிட்டி என்று சொல்வார்கள். முதலாவது அவர்கள் எகிப்தியர் மத்தியிலே பார்வோனுடைய அடிமைத்தன காலாக இருந்தார்கள். இரண்டாவது முறை மறுபடியும் விக்கிரகத்தையும் பாகால் தேவதைகளையும் அவர்கள் வணங்கி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக பாபிலோனிய ராஜாவினிடத்திலே, கல்தேய ராஜாவினிடத்திலே தேவன் அவர்களை அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஒரு சங்கீதம் நாம் வாசிப்போம், வாசிக்க வேண்டாம். இப்போ 137 சங்கீதம், அவர்கள் பாபிலோனிலே இருக்கும்போது பாபிலோனிய ராஜா அவர்களிடத்திலே நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லும்போது வேதனையோடு அவர்கள் பாடிய அந்த பாடல் தான் சங்கீதம் 137 நாம் வாசிக்க முடியும். இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையாக காணப்பட்டது. இப்போ அந்த 37 அதிகாரம் மறுபடியும் எசேக்கியேலுக்கு போறோம், 11 படிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். தீர்க்கன் அவர் கொண்டு போறார் அந்த எலும்புகள், திரளாய் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த எலும்புகள் எல்லாம் பார்க்க காட்டுறாரு. காட்டும்போது அவன் முழிக்கிற எலும்புகள் எதை குறிக்கிறது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தொடர்ந்து பேசும்போது இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். இது இஸ்ரவேல் வம்சத்தார். மூன்று நிலைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி இருக்கிறாங்களா? உலர்ந்து போன நிலையிலே இருக்கிறார்கள், நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கிறார்கள், அறுப்புண்ட நிலையிலே இருக்கிறார்கள். They were completely dry, they were hopeless, and they were separated. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சரித்திரபூர்வமாக வேதத்திலே எழுதி வைத்திருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சபைகளிலே இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் சவாலாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக தேவன் அதை நினைப்பூட்டுகிறார். What is our condition today? ஒருவேளை நாம் ஆவிக்குரிய சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினால் ரட்சித்தது நிமித்தமாக தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிப்புக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்திற்குள்ளாகவும் வார்த்தைக்குள்ளாகவும் நடத்தி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் இருக்கும் போதும் கூட, டு வி பிலாங் டு த ரிடீம்டு குரூப், டு வி பிலாங் டு த பிளஸ்ட் குரூப். ஆனால் இந்த பிளஸ்ட் குரூப்பில் இருந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆசீர்வாதத்தை விட்டு வெறுமையான இடத்துக்கு, அங்கே உலர்ந்து போன எலும்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது போய்விட்டதா என்று சொல்லி நம்மை நாமே சோதிக்கும் கட்டம் வந்திருக்கிறது. என்னடா ரொம்ப வேதனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை இந்த செய்தியின் முடிவில் வைத்திருக்கிறார். அதனுடைய குறிப்பு தான் நாம் பார்த்த வசனம், இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியினால், கர்த்தருடைய வல்லமையினால் அது நிச்சயமாக உயிர்ப்படையக்கூடிய, மறுபடி எழுந்து நிற்கக்கூடிய, தேவனுக்காக எழும்பி சேனைகளாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு வல்லமே பெறக்கூடிய ஒரு நிலையை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. தட்ஸ் தி சிச்சுவேஷன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அழைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு உலர்ந்த எலும்பை போன்ற அறுப்புண்ட நிலையிலே நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நான்கு காரியங்களை அங்கே முதல் இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, அப்போ இது பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லாம் அழிந்து போன அந்த நிலை தான் இல்லையா? இதை நம்ம பார்த்தோம். இந்த பாவம் வந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட்டது, அது ஆவிக்குரிய நிலையிலே மரித்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது மாத்திரமல்ல, எதிராளியினுடைய கைகளிலே அது பிடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதுதான் அந்த கேபார் நதி என்று சொல்லக்கூடியது. கேபார் நதியை நாம் பார்க்கும்போது அது எங்கே இருக்கிறது? அது பாபிலோனிய தேசத்திலே, கல்தேய தேசத்திலே இருக்கக்கூடிய நதியாக அது காணப்படுகிறது. அந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடியது நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் அதை பார்க்க முடியும். இதை நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்கும்போது அங்கே கேபார் நதி என்று சொல்லக்கூடியது அது இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேலிருந்து அந்த பக்கம் ஈராக் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபிலோனிய தேசத்திலே இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது.
நமக்கும் இந்த தரிசனத்துக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, நாமும் அழைக்கப்பட்டவர்கள், நாமும் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் இன்றைக்கு கேபார் நதி அண்டையிலே சிறையிருப்பில் இருக்கிறோமா? ஒருவேளை வெளியே தெரியாது. அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானானிலே சுதந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் அந்த நிலையில இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் நமக்கு தம்முடைய வல்லமையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்ம உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்கு காரியங்களை குறித்து நான் சொன்னேன். முதலாவது காரியம், அவன் ஆவியிலே எடுத்து கொள்ளப்படுகிறான். 37வது வசனத்தில், முதல் வசனத்தில் 37வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே வாசிக்கும் போது, என்னை ஆவிக்குள்ளாக்கி என்று சொல்லி. ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனோடு ஐக்கியம் கொண்டு நெருக்கமாக வாழும்போது தேவன் அவனை உன்னதமான வித்தியாசமான அனுபவங்களுக்குள் நடத்துவதற்கு இது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. வேதத்திலே பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக ஜனங்களுக்கு வித்தியாசமான நிலையில் இடைப்படக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசிய தேவன் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் மாறி மாறி ஆவியிலே கொண்டு போகக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறான். அவனை ஆவிக்குள்ளாகி தேவன் நடத்தி அவன் ஒரு ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வருவதற்கும், ஒருவனை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கும் தேவன் அவனை ஆவிக்குள்ளாக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறான், 2 கொரிந்தியரிலே அவன் என்ன சொல்லுகிறான், நான் ஆவியிலே 3வது வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே ஆவிக்குட்பட்டு அற்புதமான பல தரிசனங்களை கண்டான் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது பார்க்கக்கூடிய அனுபவம், தேவனுடைய மனுஷன் ஆவிக்குள்ளாக தேவனால் நடத்தப்பட்டு, ஹீ இஸ் லெட் பை த ஸ்பிரிட் டு அன்இமேஜினபிள் எக்ஸ்பீரியன்சஸ், நினைத்து பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான பரவசமான அனுபவங்களுக்குள் தேவன் ஒரு தேவ மனுஷனை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், ஆண்டவருடைய அந்த வாசிங்க பிரதர், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். கர்த்தருடைய கரம் ஒரு தேவ மனுஷன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். There's a difference between the touch of the Lord and the resting of the Lord's arm. நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஜனங்களை தொடுகிறார். ஜனங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரை தொடுகிறார்கள். தொடப்படக்கூடிய அனுபவம், experience of being touched. ஆனா இங்க தேவனுடைய கரம் தேவன் மனுஷனாகிய எசேக்கியேலினுடைய தோல் மேல் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இட் இஸ் அ மோர் பெர்மனன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவிக்குரிய விசுவாசிகள் நாம் என்ன பண்ண, சில நேரத்தில் அப்பப்ப ஒரு டச் இல்லை ஒரு பரவசமான ஒரு அனுபவம் நமக்கு, ஆவிக்குரிய அனுபவம், ஒருவேளை நாம் ஆராதனைக்கு வரும்போதோ அல்லது ஒரு விசேஷத்த கூட்டத்துக்கு செல்லும்போதோ அல்லது நாம் ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கும் போதோ என்று சொல்லி அந்த டச் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுவிட்டு தேவனுடைய கரம் நம்மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்வது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அந்த எசேக்கியேல் இடத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடியது, நாட் ஜஸ்ட் த டச் ஆஃப் த லார்ட் பட் தி ஆர்ம் ஆஃப் த லார்ட் ரெஸ்டிங் ஆன் எசேக்கியேல். எசேக்கியேலினுடைய தோளின் மேல் தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருப்பது நிமித்தமாக அவன் தைரியமாக பல காரியங்களை செய்கிறான். ஐ வாண்ட் யூ டு இமேஜின் திஸ், யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி ஒருவேளை இப்படி ஒரு தரிசனத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவர் வந்து பொதுவாக தரிசனம் காட்டும்போது நல்ல தரிசனங்களாக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 21வது நூற்றாண்டில் நான் விசுவாசிகள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. கொண்டு போய் சுத்தமாக எலும்பாக சுற்றிட்டு இருக்கிற, ஏராளமான எலும்பு இருக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த எலும்புகிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிச்சு பார்ப்போம், என்ன ஆண்டவரை கிண்டல் பண்ணிட்டுருக்கீங்க, மனுஷன்கிட்ட பேசினாலே கேட்க மாட்டேங்கிறான், எலும்புகிட்ட போய் பேசணுமே அப்படின்னு சொன்னால் அவன் அப்படி கேட்கல. காரணம் என்ன, பிகாஸ் யாம் ஆஃப் த லார்ட் வாஸ் ரெஸ்டிங் ஆன் எசேக்கியேல். எசேக்கியேலினுடைய தோளின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது நிமித்தமாக, தேவனுடைய கரம் அவனுடைய காரியங்களை வழிநடத்தி கொண்டிருந்தது நிமித்தமாக, தேவனுடைய வல்லமை அவன் மேல் தொடர்ச்சியாக இருந்தது நிமித்தமாக, தேவன் சொன்ன அத்தனை காரியங்களையும் எந்தவித கேள்வியும் கேட்காமல் விசுவாசத்தோடு அவன் சொன்னான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தொழுதலை காட்டிலும் தேவனுடைய கரம் நம்மேல் அமர்ந்திருக்கக்கூடியது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. 3வது, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னவோ பார்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவனை சுற்றி நடக்க சொல்கிறாரு. பள்ளத்தாக்கு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் எலும்பு, காஞ்சி போன எலும்பாக சுற்றிகிட்டு இருக்கு,
அதில் சுற்றி நட, வாக் அரவுண்ட். யோசிச்சு பாருங்க, ஐ வாண்ட் டு விஷுவலைஸ் திஸ். ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எப்படியாக வித்தியாசமான நிலையிலே தேவன் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவனை நடக்க சொல்கிறாரு. அவன் அப்பவும் ஒன்றும் கேள்வி கேட்கல, நடக்கிறான். தேவன் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறார், பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இந்த நடையை குறித்து பார்க்கும்போது இது விசுவாசத்தின் நடை, இது எதிர்பார்ப்பின் நடை மாத்திரமல்ல, இது காரியங்கள் சம்பவித்து முடியக்கூடிய ஒரு நடையாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ பார்க்குற தூரம் வர, நீ கிழக்கிலும் மேற்கிலும் நடக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஹலலூயா. அப்புறம் சொல்கிறாரு, யோசுவாட் என்ன சொல்கிறார், நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே உலர்ந்த எலும்புகள் மத்தியில் எசேக்கியேல் தீர்க்கன்ட்ட சொல்கிறாரு, நீ நட. காது, ஆண்டவர் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் தெரியுமா, இன்றைக்கு நிறைய உலர்ந்த எலும்புகள், அது மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளின் நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால், நீங்களும் நானும் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில் நடந்து இவைகளுக்காக ஜெபிக்க, இவைகளுக்காக அழுது புலம்ப, இவைகள் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி மறுபடி நாம் எழும்புவதற்காக நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. இப்போ மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய கரம், தேவனுடைய நடக்கை என்று சொல்லி. நான்காவது காரியம், அநேக திரளான அந்த காய்ந்த உலர்ந்த எலும்புகளை அங்கே பார்த்தோம். அந்த எலும்புகள் வெறுமையை குறிக்கக்கூடியதாக, மரணத்தை குறிக்கக்கூடியதாக, பாவத்தை குறிக்கக்கூடியதாக, நம்பிக்கையின்மையை குறிக்கக்கூடிய எலும்புகளாக அவைகள் காணப்பட்டன. ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம், வெளியரங்கமாக நாம் ஒருவேளை சிரித்து கொண்டு புன்முறுவலோடு வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது ஆண்டவரே. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உறவுகளை குறித்த வாழ்க்கையாக இருக்கலாம், எதுலேயோ ஒரு வெறுமை இருக்காண்டவர். தேர்ஸ் எ கம்ப்ளீட் எம்டினஸ், தேர்ஸ் எ ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது, அற்புண்ட நிலைமையாக இருக்கிறது, அது உலர்ந்த நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது வெறுமை, அது வேதனை, எதிர்மறையான காரியங்களை சொல்லக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறது. ஆனவர் அவனை கூட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கு, அவைகள் மிகவும் திரளான எலும்புகள், அவைகள் உடைந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஒருவேளை எலும்பு கூட இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை எப்படி எப்படி செட் பண்ணிடலாம் அப்படின்றது. வெறும் எலும்பு எல்லாம் டிஸ்ஜாயின்ட், சுற்றி எல்லாம் சிதறடிக்கப்பட்ட எலும்புகளாக அவைகள் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அது. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்குறார் ஆண்டவர். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை செய்யக்கூடிய இசைக்கலை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை, நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், நானே கொல்வேன், நானே ஜீவனையும் கொடுப்பேன். மரணமும் ஜீவனும் அவருடைய கரத்தில், சர்வ வல்லமை படைத்த அந்த தேவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வரும். லாசர் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் மரித்து போய்விட்டான். மரித்து போன நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிட்றாங்க. ஆண்டவர் லேட்டாக வரார், டெலிபரேட்டாக லேட்டாக வரார். லேட்டாக வந்துட்டு அப்போ கேட்குறாரு, என்னான்னு சொன்னோடனே வச்சுட்டோம் ஆண்டவரை உள்ளே கொண்டு போய் மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறார். எடுத்துக்கொள்வோம், யோவான் சுவிசேஷனுடைய புத்தகம் 11:25, 26 எடுங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும், மார்த்தாளை நோக்கி கேட்கிறார், சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும்
பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவள் அந்த விசுவாச அறிக்கையை செய்தது நிமித்தமாக 4 நாள் மரித்து நாறி கொண்டிருந்த அந்த லாசருவை தேவன் தம்முடைய வார்த்தையினால் லாசருவை வெளியே வா என்று சொல்லும் போது இந்த விசுவாச அறிக்கையின் வல்லமை நிமித்தமாக தேவன் அவரை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மரித்த லாசருக்களை வெளியே கொண்டு வருவதற்கு, உலர்ந்த எலும்புகளை மறுபடி உயிர்ப்பிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலே என்றைக்கும் ஜீவிக்கிற அந்த தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கிறது. அவர் நினைச்சார்னா ஜீவனை கொடுப்பார். களிமண்ணான அந்த ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பதாக அவன் மண்ணாக இருந்தான். ஆனால் அவன் மேல் சுவாசத்தை ஊற்றி அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஒரு உயிரை கொடுத்த தேவன் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். 4வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு பிரசங்கம் வந்து ஜீவிக்கிற ஜனங்களுக்கு மக்களுக்கு பிரசங்கங்களை சொல்வதை விட்டுவிட்டு எசேக்கியேல் தீர்க்கனை தேவன் கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சொல் என்கிறார். படிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்புறம் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். தம்முடைய வார்த்தையை அந்த எலும்புகளுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு, அவைகள் உயிரடையும் என்று சொல்லி, என்னுடைய ஆவியை அவைகள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லிட்டு 4 காரியங்களை அந்த 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? நரம்புகளை சேர்ப்பேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், தோலினால் மூடுவேன், அப்புறம் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லி 4 காரியங்களை தேவன் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நடத்திலே சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புதான், ஒன்றும் இல்லாமல் நம்பிக்கையத்து வேர் அறுந்து அறுப்புண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இடத்துல எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் 4 காரியங்களை சொல்ல, முதல்ல நரம்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார். நரம்புக்கு பின்பதாக சதையை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சதைக்கு பின்னால் தோலை கொடுப்பேங்கிறாரு. அதுக்கு மேலே அதன் மேலே ஆவியை கட்டளையிடுவேனுங்கிறார். ஆண்டவர் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நல்லா பாருங்க. 4 காரியங்கள். முதலாவது நரம்புகள். இந்த நரம்புகளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய உடம்பிலும் நம்முடைய உடம்பை, நம்முடைய காரியங்களை, செயல்களை அதிகாரத்தோடு நடத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா இந்த நரம்பு மண்டலம் தான். இட்ஸ் கால் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் இருக்கக்கூடிய நரம்புகளை ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று அப்படியே இணைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ நீளம் வரும் தெரியுமா? எனி கெஸ்ஸஸ்? 1500 கிலோமீட்டர் தூரம் வரும். அது எவ்வளோன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களே யோசிச்சுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தத்தினுடைய அனாதி ஞானத்து நிமித்தமாக 1500 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவுக்கு நீட்டம் போகக்கூடிய நரம்புகளை கொடுத்துருக்கிறார். இந்த நரம்புகளுடைய காரியம் என்ன? நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் இந்த நரம்பு, அதனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அதுதான் எல்லாவற்றையும். நம்முடைய வெளியாக இருக்கக்கூடிய காரியங்கள், சீதோஷ்ண நிலைகள், நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், நாம் தொடக்கூடிய காரியங்கள், நம்முடைய சென்சரி ஆர்கன்ஸ்லாம் இருக்கு பாருங்கள், அந்த உணர்வு பூர்வமான எல்லா காரியங்களையும் அவைகள் அதிகாரத்தோடு நடத்தி கொண்டு வர, செயலாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டம். இந்த நரம்புகள் என்ன பண்ணுமா? போய் சொல்லுமா? எங்கே போய் சொல்லுமா? மூளையில் போய் சொல்லும். ஆமென். மூளையில் போய் சொல்லும். இப்போ நமக்கு பசிக்குது. பசிக்கும் போது தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஹேப்பன். என்ன நடக்குது?
ஒரு ரம்பிள் டம்பிள்ல கொஞ்சம் அப்படி கடமுடான சத்தம்லாம் வரும். அப்போ இந்த நரம்புகள் போய் சொல்லுது மூளையில் போய், ஏப்பா எனக்கு பசிக்குது ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி. அப்போ மூளை என்ன பண்ணுது, உடனே அதுக்குள்ளே காரியங்களை செய்யுது. கொஞ்சம் துட்டு இருந்துச்சுன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ண, துட்டு இல்லையா காஞ்சதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிடும் இல்லைங்களா. தட்ஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ் இல்லை, நார்மலி அதான் நடக்குது. இப்போ நல்லா கவனிங்க ஆவிக்குரிய சத்தியத்தை. இந்த நரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவனிடத்திலே நாம் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள், ஜபங்கள். இது போய் ஜபம் போய் அங்கே போனோடனே ஆண்டவர் அங்கிருந்து காரியங்களை செயலாக்கம் செய்து கொண்டிருக்கார். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு சென்ட்ரு யார், நம்முடைய தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு லார்ட் அண்ட் கமாண்டர். அங்கிருந்து சொல்லுவார் இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய்யணும். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும் முதல்ல அப்படின்னு சொன்னால், முதலாவது நமக்கு ஒரு ஜப ஜீவியம் தேவை. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எல்லா காரியங்களையும் செயலாக்கம் பண்ணுறது இந்த நர்வ்ஸ் தான். அது நல்ல சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், நல்ல உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் எல்லாத்துக்கும் இவர் தான் எல்லாம் காரணம். அப்போ இந்த நரம்புகளை குறித்து தேவன் நமக்கு எசேக்கியேல் மூலமாக என்ன சொல்கிறாரு, இந்த நரம்புகள் எப்பொழுதும் தெய்வீக சிந்தனை உள்ளவைகளாக இருக்க வேண்டும். They need to be filled with divine thoughts. எப்பொழுதும் தெய்வீக சிந்தனையோடு இருக்கணும். அப்போ நம்ம பார்க்குற பார்வை தெய்வீகம், தெய்வீகமாக இருக்கணும். நாம் தொடக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் தெய்வீகமாக இருக்க வேண்டும். அதாவது தெய்வீக சிந்தனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எல்லா செயலாக்கங்களுக்கும், நம்முடைய பிஹேவியர்ஸ்க்கு சென்டர் என்னது, நம்முடைய தாட்ஸ், எண்ணங்கள். அப்படி நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, ஒருவேளை வெள்ளிக்கிழமை வரும்போது பரிசுத்தவான் போல் ரெக்கையெல்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கலாம். மற்ற நாட்கள் நாம் எப்படி இருக்கிறோம், சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, ஹவு இஸ் ஆர் இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனிதனிலே உள்ளான சிந்தனைகளிலே எப்படி இருக்கிறோம் என்பது. தெய்வீக சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இந்த நரம்புகள் போய் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளவும், அவைகள் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் என்ன நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக தேவன் செய்யக்கூடியதான் இந்த நர்வஸ் சிஸ்டம், நரம்புகள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ முதலாவது அது தெய்வீக சிந்தனையும், இரண்டாவது ஜபத்தையும் குறிக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதன் மேலே மாம்சத்தை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். இப்போ முதல்ல நரம்பு, அதுக்கப்புறம் மாம்சம். யோவான் 1:1 எடுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதுக்கப்புறம் 14 போங்க நேரா, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது, அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்மளே வரும்போது, அப்ப முதலாவது நாம் பார்க்கும்போது இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடை வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், தெய்வீக சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உணர்வுகள் தேவனை குறித்ததான ஜபத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது அந்த மாம்சம் என்று சொல்லும்போது, அது இயேசு கிறிஸ்துவே அவருடைய வார்த்தையும் குறிக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் நாம் இங்கே வந்து திருவிருந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும் போது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை அடிக்க ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை நினைவு கூறும் வண்ணமாக அதை செய்கிறோம். அப்போ மாம்சம் என்று சொல்லும்போது, அது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் குறிக்கக்கூடிய காரியமாக காணப்படும். தன்னுடைய மாம்சத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக அழிக்கவும், அது நொறுக்கப்படவும் தம்மை ஒப்பு கொடுத்த அந்த வல்லமையின் தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், ரெண்டாவது நமக்கு ரெண்டாவது கட்டம், முதலாவது நரம்புகள், இரண்டாவது சதை மாம்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனம் நம் கையிலே புரள்வதற்கு நிறைய பேர் இதை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். குறிப்பாக இந்த இடங்களிலே நமக்கு நிறைய சுயாதீனம், தி இஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இந்த வேதத்தை நீங்கள் தூக்கி கூட தைரியமாக வெளியரங்கமாக தூக்கி கொண்டு போக முடியாதபடிக்கு பலவிதமான ஒடுக்குதல்கள் இருக்கக்கூடிய நாட்களிலே, இந்த வேதத்தை நாம் சுமப்பதற்கு ஒருவேளை வெட்கப்படுவோம் என்று சொன்னால், அல்லது இரண்டு முறை யோசிப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை ஞாபகம் ஊட்டுகிறார். இந்த வேதம் நம் கையில் தவழுவதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து, தங்களை தியாகம் செய்து, இந்த வார்த்தை உங்களுடைய என்னுடைய கைகளிலே தவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு. தேர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ். ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ புத்தகங்கள் ஈ வெர்ஷன்லேயே வந்துருச்சு, நம்ம ரீடபிள் இப்போ நார்மல் ஃபிசிக்கல் வெர்ஷன்லேயே வந்துருச்சு. இந்த புத்தகங்களெல்லாம் அதிகமான அறிவு இருக்கிறது, இட்ஸ் ஃபில்ட் வித் நாலெட்ஜ். ஆனால் இந்த புஸ்தகம் 1000 வருடங்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியின் வழிநடத்தினால் எழுதப்பட்ட புஸ்தகம், ஒரே புஸ்தகம் தான்.
இந்த புத்தகத்தில் மாற்றங்கள் கிடையாது, டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய வரும், பட் இட்ஸ் அ சேம் வேர்ட் ஆஃப் காட். இந்த புஸ்தகத்துக்கு மூணே மூணு குணா திசியம் தான், இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். எந்த புஸ்தகத்தில் நீங்கள் சொல்ல முடியாது ஜீவன் உள்ள புஸ்தகம்னு சொல்ல முடியாது, திஸ் இஸ் த புக் ஃபில்ட் வித் லைஃப். ரெண்டாவது, இது ஞானம் நிறைந்த புஸ்தகம். மற்றதில் அறிவு இருக்கும், உலக பிரகாரமான அறிவெல்லாம் கற்றுக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை எப்படி பரலோகத்தை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி என்னை வழிகாட்டக்கூடிய ஞானம் இருக்கக்கூடிய புஸ்தகம். மூணாவது, இந்த புஸ்தகத்தில் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் இந்த புஸ்தகம் நம்ம பிடிச்சி கொண்டு போய் பல இடங்களுக்கு சேர்க்கும். அப்போ ரெண்டாவது நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தையாகிய மாம்சம், தேவனுடைய மாம்சமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை என்று சொல்லி இதை நாம் பிடித்து கொண்டோன்னு சொன்னால் ரெண்டாவது முக்கியமான காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மூணாவது, அது தோலினால் மூடி இருக்கிறது. இந்த தோலை குறித்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வியாக்கியானமே கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் தோலை அவ்வளோ ஒரு அற்புதமான காரியத்தை இந்த உடம்பிலே செய்கிறது. நாம் சாதாரணமாக ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோமே, ஒரு சின்ன ஒரு கட் ஆயிடுது நமக்கு, ஒரு கையிலையோ காலிலையோ ஒரு சின்ன கத்தியை வச்சு நம்ம ஒரு வெட்டு வெட்டிடுறோம். வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சரியாக கவனிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் செப்டிக் ஆகும். செப்டிக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், மரணம் தான் வரும், செத்து போயிடும். செப்டிக் ஆனதுக்கப்புறம் செத்து போயிடுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோலினுடைய காரியம் அவ்வளவு மிக நேர்த்தியாக, அவ்வளவு மேன்மையான ஒரு காரியமாக அது காணப்படும். சின்ன லாசரேஷன் தான், ஒரு சின்ன கட்டு தான். அந்த ஒரு கட்டை சரியாக நம்ம கவனிக்கல அப்படின்னு சொன்னால் அது கம்ப்ளீட் நம்முடைய சரீரத்தையே அழித்து விடக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ இந்த தோல்னா என்ன தெரியுமா, தோல் இஸ் த கவரிங் ஆஃப் ஹோலினஸ். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தினுடைய போர்வை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், உணர்வுகள் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், ஆனால் பரிசுத்தம் அதை மூடலைன்னு வச்சுக்கோங்க, கதை சரியாக முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அது ஜெபத்தினால் நிறைந்ததாக இருக்கணும், தெய்வீக சிந்தனையில் நிறைந்ததாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். நான்காவது, தேவனுடைய வார்த்தை நிரம்பியதாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலே பரிசுத்தத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தினால் மூடப்பட்டிருக்கணும்னு சொன்னால் இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங், இட்ஸ் வெரி ஈஸி டு சே பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பரிசுத்தமாக இந்த அசுத்தமான உலகத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மிக ஒரு பெரிய ஒரு சோதனைக்குரிய ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அந்த பரிசுத்தம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான்காவது அந்த காரியத்தில் விட வருது. பட் அதுக்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த பரிசுத்தம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுதல் நமக்கு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு இருக்கும்போது ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை செய்வது நமக்கு முடியும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது வி நீட் டு பி சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான ஆளுகை நம்மிலே இருப்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒரு அசுத்தமான காரியத்தை சிந்திப்பதற்கோ, அசுத்தமான காரியத்தை பார்ப்பதற்கோ, அசுத்தமான ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கோ நாம் நிச்சயமாக பயப்படுவோம், நடுநடுங்கி போவோம் என்பதை புரிந்து கொள்ளும். இன்னொரு ஒரு காரியம் இந்த தோலை குறித்து பார்க்கும்போது, இந்த தோல் என்பது அன்பை குறிக்கக்கூடிய காரியமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி, வேதத்தில் ஒரு சில இடங்களில் நாம் வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ மூடக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது இந்த அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது காரியம், இந்த தோலை குறித்து பார்க்கும்போது அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவும், ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையை நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. நான்காவது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். எல்லாம் இருக்கு, யோசிச்சு பாருங்கள். இப்போ நரம்பு வந்துருச்சு, அதுக்கு மேலே சதை வந்துருச்சு, மாம்சம் வந்துருச்சு, அதுக்கு மேலே தோலும் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருடைய ஆவி அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தான் இருக்கும். அது அப்படி நடக்கும், போகும், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. வாக்கிங் டெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாக்கிங் டெட் அப்படின்னு சொல்லி ஒரு பதமே இருக்குது, ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க, ஆனால் வாக்கிங் டெட், மரித்தவர்கள். ஆனால் மறிச்சு அதை யோசிச்சு எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்குது. எப்படிங்க மறித்தவங்க எப்படிங்க நடக்க முடியும்? அப்படி ஆள்லாம் இருக்குது, உயிர் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னு கேட்டால் அங்கே ஆவி இல்லை, ஆவி இருந்தால் தானே உயிர் இருக்கும், ஆவி இருந்தால் தானே ஜீவன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆவி, தேவனுடைய ஆவி, அந்த தேவனுடைய ஆவி மண்ணான மனிதனுக்கு ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த அதே ஆவியை தேவன் ஊற்றும்போது, தேவன் ஊதும்போது, தேவன் அதை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த உயிரற்ற சடலமான திரளான எலும்புகள் மறுபடி உயிர் பெற்று அது தேவனுக்கு உகந்த ஒரு சேனையாக எழும்புவதற்கு அது காரியமாக காணப்படுகிறது என்பதை
நாம் பார்க்கிறோம். யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும், யோவேல் 2:28 தீர்க்க தரிசன வசனாது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணிய தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது 2 அதிகாரத்திலே அங்கே அக்கினிமயமான நாவுகளை கொடுத்து அங்கே ஒரு வல்லமையான பரிசுத்த ஆவியின் அசைவை அங்கே காணும்படியாக கிருபை செய்தார். அது நிமித்தமாக தான் ஆதி திருச்சபை பிறக்கும் போது அது ஆவியினாலும் வல்லமையினாலும் பிறந்த திருச்சபையாக காணப்பட்டது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஒடுக்குதல்கள், எத்தனையோ விதமான அழிவுகளின் மத்தியிலே அது திரளாய் வளர்ந்ததனுடைய நிமித்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தி ஏர்லி சர்ச் வாஸ் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் மறுபடியுமாக இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு உரைப்பது நிமித்தம் என்னன்னா, ஞாபகப்படுத்தும் காரியம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாத ஒரு நிலையற்ற கடைசி நாட்களிலே, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பதாக நான்லாம் வந்து இந்த கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சல்டன்சியில் கொடுக்கும்போது 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், ஃபோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோகாஸ்ட். உங்களுடைய கம்பெனியை வந்து நீங்கள் இந்தந்த காரியங்கள் செய்யும்போது 5 வருடங்கள் கழித்து என்ன செய்வீங்க, 10 வருடங்கள் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம், 15 வருடங்கள் கழித்து என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாளையை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இருந்தது 20-25 வருடங்களுக்கு முன்பதாக. இன்றைக்கு நீங்கள் போய் கன்சல்டன்ட்டை கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அடுத்த வருஷத்தை விட்டு தடுப்பாங்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற, ஒரு கம்ப்ளீட், ஒரு ஹேசி ஃபியூச்சர் இருக்கக்கூடிய நாட்களிலே நமக்கு முக்கியமாக நமக்கு தேவை தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய அக்னி அபிஷேகம். இந்த கடைசி நாட்களிலே இந்த முக்கியமான காரியத்தில் நாம் தெளிவு பெறவில்லை என்று சொன்னால், கடைசி நாட்கள் மிகவும் மிகவும் பயங்கரமாக நமக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கூட. யோசேப்பினுடைய அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயரில் அதை வாசிக்கிற எபிரேயர் அந்த படிங்க 11:22, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். எங்க இருக்கிறான், எகிப்தில் போச்சிருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், என்னை கானானுக்கு நீ கொண்டு போகணும். இன்றைக்கி ஒருவேளை நாம் எகிப்தில் இருக்கலாம், பாவத்தில் மறித்து மரணத்தில் சாபத்தில் நம்முடைய எலும்புகள் இருக்கும் என்று சொன்னால், நாளொன்று வரும் அது கானானுக்கு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அங்கே திரளான சத்தத்தோடு, திரளான தேவதூதர்களோடு, எக்கால சத்தத்தோடு ஆண்டவர் வரும்போது கிறிஸ்துவிலே மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. யோபு தீர்க்கன் அங்கே வந்து எல்லாம் எழுந்து போன நிலையில் என்ன சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் என் சொந்த கண்களாலவே காண்பேன் என்று சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கையை செய்யக்கூடிய யோபு பக்தனை நாம் பார்க்கிறோம். காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே, சபை வாழ்க்கைகளிலே, சபை ஒழுங்கிலே, நம்முடைய தேசத்தின் காரியங்களிலே நாம் கவலையீனமாக இருப்போம் என்று சொன்னால், உலர்ந்த எலும்பினுடைய நிலைமையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு வருகிறது, தேவன் நரம்புகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், அதன் மேல் சதையை கொடுக்க, மாம்சத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், அதன் மேல் அவர் தோலையும் கொடுத்து பரிசுத்தத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மிக முக்கியமாக அவருடைய ஆவியை கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உலர்ந்த நிலையில் ஒருவேளை சபை இருக்கும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம், லேர்ன் டு லிவ் இன் ஹோலினஸ், லேர்ன் டு ஹாவ் டிவைன் தாட்ஸ், தெய்வீக சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டு, ஜெப சிந்தனையிலே ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் ஏறெடுப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையாகிய மாம்சத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அவரையே பின்பற்றி அவரையே சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது, கர்த்தர் கடைசியில் நமக்கு பரிசுத்தத்தையும் அன்பையும் கொடுத்து மற்றொரு இடத்துல நாம் ஒரு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று சொல்லி, கடைசியில் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த செய்தியினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 7வது வசனம் படிங்க பிரதர், 37:7,
கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இவர் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ இதோ அசை உண்டாகி அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இது ஆனது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். படிங்க சிஸ்டர். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ இதோ அவைகள் மேல் நரம்புகளும் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அவைகளிலே ஆவி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. இவர்கள் மேல் ஊது என்று சொன்னி எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைத்தேன். அப்பொழுது அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாக நின்றார்கள். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளாக ஒன்றுமற்ற நிலைமையிலே வெறுமையாக நம்பிக்கையற்ற நிலையிலே சிதறின்றிருந்த அந்த எலும்புகளுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி மாம்சத்தை கொடுத்து சரியான சிந்தனைகளோடு அது செயலாக்கம் செய்யும் போது, தெய்வீக சிந்தனையை தன்னுடைய உள்ளடக்கி இருக்கும் போது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது, தெய்வீக பரிசுத்தாவை அதன் மேல் வரும்போது, சாதாரண மனிதர்களாக அல்ல, உலகத்தை அசைப்பதற்கு தேவனுடைய சேனையாக மாறக்கூடியவர்களாக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு சவாலாக இதை கொடுக்கிறார். இந்த மாலை பொழுதிலே நீங்களும் நான் எந்த நிலையில இருக்கிறோம்? அவை இன் வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், அவை இன் வேர்ல்ட் ஆஃப் எம்டினஸ், ஹோப்லெஸ்னஸ் அண்ட் நெகட்டிவிட்டி, எதிர்மறையான நம்பிக்கையற்ற வெறுமையான ஒரு சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், இட்ஸ் டைம் டு மேக் அ சேஞ்ச், இட்ஸ் டைம் டு டர்ன் பேக், இட்ஸ் டைம் டு ஃபார் அ ரிவைவல், ஒரு மறுபடி ஆவிக்குரிய எழுப்புதல் வரும்படியாக, ஒரு மறுபடி தேவன் நம்மை எழுப்பக்கூடிய, மறுபடி நம்மை ஞாபகமூட்டக்கூடிய, மறுபடி நம்மை தட்டி எழுப்பக்கூடிய கடைசி நாட்களுக்கு நாம் கடந்து வந்திருப்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த அசுத்தமான ஒரு உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி இல்லாமல் வாழ முடியாது. வார்த்தை இருக்கலாம், வசனம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளே இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு சேனையாக நாம் வாழ்வது மிக கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சேனையாக தேவனுக்கு வைராக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு சேனையாக இது மாறியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் அனைவருமே என்று சொல்லிட்டு அவைகளுக்கு உயிரை கொடுத்து விட்டு கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். படிங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். உலர்ந்த நிலையிலே ஒருவேளை இருப்போம் என்று சொன்னால், நம்பிக்கையற்ற நிலையில ஒருவேளை இருப்போம் என்று சொன்னால், எல்லாம் எனக்கு வீணாய் போய்விட்டது, நாளை எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருப்போம் என்று சொன்னால், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெறுமையான நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு வருகிறது, நான் உனக்கு உன்னை பிரேத குழியிலிருந்து எழுப்பி ஒரு மறு வாழ்வை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தமாக சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு 1 minute ஒரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்காது, உங்களுக்கு நான் காண்பிக்க. இதை இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்க்கும்போது நம்ம அந்த தியானித்த அந்த காரியங்கள் முழுமையாக நமக்கு வந்துவிடும்.
Let me get away, we ain't been here to be in the mood.